thank <laughs> you அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே நோன்பு தான் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து எந்திரிச்சாச்சு எந்திரிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போய் தொழுக ஆரம்பிச்சிட்டேன் தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்குள்ளே வந்தேன் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்லாம் வந்து க்ளீன் பண்ணாமே போயிட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படியே க்ளீன் பண்ணாமே வந்து போயிட்டு போயிட்டேன் அதோட வந்தோன்னே வந்து ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணிட்டு சிக்கன் கிரேவி வந்து மொத நாள் நைட்டே வந்து வச்சுட்டேன் அதை வந்து ஃபுல்லாக சூடு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் குழம்பு எல்லாமே வந்து சூடு பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் டே நோம்பு தான் ரொம்ப வந்து ஆர்வமாக இருந்துச்சு அலாரம் அடித்தோடனே பாத்தீங்கன்னா எந்திரிச்சி டக்கு டக்குன்னு வந்து வேலையெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னி போக போக பாத்தீங்கன்னா நோம்பு வைக்கும் போது டயர்டாகவே ஆகும் நம்மளால எந்திரிக்க முடியாது நோம்பு வச்சிருவோம் ஆனால் வந்து எந்திரிக்க முடியாது இப்போ ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு அலாரம் வைக்கிறோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லேட் ஆகிக்கிட்டே இருக்கும் நான் எனக்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் டயர்டாகும் இஃப்தாருக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு திருப்பி வந்து நம்ம சகருக்கு வந்து சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு திருப்பி தொழுதுட்டு நம்ம தூங்குறதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா லெவல் ஓ கிளாக் திருப்பி மார்னிங் வந்து த்ரீ தேர்ட்டிக்கு எந்திரிக்கும் போது ரொம்பவே வந்து சோம்பேறித்தனமாக தான் வந்து இருக்கும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பால் வந்து கம்மியாக தான் வந்து வாங்கியிருந்தோம் அதை வந்து தயிர் ஊற்றி வச்சாச்சு மறுநாள் பார்த்தீங்கன்னா டீ போட வந்து பால் இல்லை அதனால் ஆரஞ்சு டீ தான் வந்து போட்டிருந்தேன் ஆரஞ்சு டீக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பட் தோலை வந்து நல்லா காய வச்சுட்டு அந்த தோலையும் தண்ணி அதோட வந்து பணங்கள் கண்டு வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதில் வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் டீ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு பால் டீ சாப்பிட்றதோட இந்த டீ வந்து செம்மையாகவே வந்து இருந்துச்சு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் வந்து பால் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை வந்து ஸ்கிப் பண்ணி இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதில் வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின் கலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வரப்போ உங்கள் ஸ்கின் கலருமே வந்து இம்ப்ரூவ் ஆகும் டீயையுமே வந்து போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடுமே வந்து வச்சாச்சு இன்றைக்கி வந்து என்ன சாப்பாடுனா சிக்கன் கிரேவி அதோட பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு தயிர் சாம்பார் சிம்பிளாக வந்து வச்சு முடித்தாச்சு தொழுதுட்டு அடுத்து வந்து அப்படியே போய் தூங்கிட்டேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் தான் வந்து எந்திரிச்சிட்டு பாப்பாவும் எந்திரிச்சிட்டாங்க அவங்களுக்கு தான் வந்து கூழ் கிண்ட போகிறேன் அவங்களுக்கும் மாமாக்கும் தான் வந்து கம்மங்கூழ் வந்து கிண்ட போகிறேன் அதுக்கு ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு ஃபோர் டம்ளர்கிட்ட வந்து தண்ணி எடுத்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அப்படியே வந்து கேஸ் அருப்பில் வந்து வச்சுட்டு கைவிடாமல் வந்து கிளறிக்கிட்டே இருந்தால் கூழ் வந்து ரெடி ஆயிரும் ஃபைனலாக எப்படி கூழ் வந்து வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறேன்னா நான் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ் பபிள்ஸாக வந்து வரும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் வந்து ரெடி ஆயிடும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகை வந்து காய்ச்சி அதில் வந்து ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து இதுக்கு பிறகு வந்து நாட்டு சக்கரை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாப்பாக்குமே வந்து ஊட்டி விட்டுட்டு அடுத்து சப்ஜா விதை பாதாம் பிசின் இதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ தான் வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பாதாம் பிசினை வந்து அப்படியே வந்து முழுசு முழுசாக வந்து போட்டோம்னா ஊற வச்சோம்னா நம்ம வந்து ட்ரிங்க்கில் வந்து குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா முழுசு முழுசாக வரும் அதனால் நான் மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து ஊற வச்சோம் ரவை சைஸில் இருக்கும் குடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க பாதாம் பிசினியும் சப்ஜா வந்து ஊற வச்சுக்கிட்டேன் சப்ஜா விதை பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நிறையா வச்சுட்டேன் தண்ணியாக போயிடுச்சு பாதாம் பிசின் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் தான் போட்டேன் ஃபுல்லாக வந்துடுச்சு அந்த கிண்ணம் ஃபுல்லாமே வந்து பாதாம் பிசின் நல்லா ஊறி வந்துருந்துச்சு கூழ் பார்த்திங்கன்னா கொஞ்சோன்னு வந்து லெஃப்ட் ஓவர் ஆகிடுச்சு அதையுமே ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நோம்பு திறந்துட்டு வந்து குடிச்சிக்கலான்ட்டு அதோட கிச்சனையுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு தம்பிக்கு வந்து கூழ் வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு வந்து தனியாக முட்டை சோறு மாதிரி கேட்டிருந்தான் அதனால் கொஞ்சம் ரைஸ் வந்து இருந்துச்சு சகருக்கு வச்சது அதையுமே வந்து முட்டை சோறு மாதிரி கிண்டி ஊட்டி விட்டுடலான்னு சொல்லிவிட்டு முட்டை சோறுக்கு தான் வந்து ரெடி பண்ணினேன் இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் தக்காளி அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மிளாத்தூர் முட்டையை போட்டு கிண்டிட்டேன் பார்த்திங்கன்னா சோறு பார்த்திங்கன்னா கெட்டு போச்சு அதோட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தோசையை ஊற்றிட்டு அந்த நான் வந்து கிண்டி வச்சிருக்கல முட்டை போட்டு அதை மேலாப்பில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணி தம்பிக்குமே வந்து ஊட்டி விட்டுட்டேன் பிள்ளைகளுக்குமே வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அவங்க கூடயுமே வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சாப்பாடெலாம் வந்து ஊட்டி விட்டுட்டு அடுத்து வந்து வந்தோடனே வந்து உலையை தான் வந்து வச்சு விட்டுட்டேன் ஏன்னா பிள்ளைகளுக்கு மட்டும் எப்போ சாப்பாடு கேட்பாங்கன்னே தெரியாது திடீர் திடீர்னு வந்து பசிக்குதுன்னு வந்து நின்றுவாங்க அதனால நான் முன்னாடியே வந்து டக்குன்னு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன் எப்பயுமே அதோட ஒலையுமே வந்து வச்சு விட்டுட்டு உருளைக்கிழங்கு வந்து தான் இன்றைக்கி போரிச்சு ஏன்னா பாப்பா பார்த்திங்கன்னா முட்டை வந்து அவ்வளோ பாப்பாவுக்கு பிடிக்காது என்னை கேச்சும் தான் வந்து சாப்பிடுவாங்க தினமெல்லாம் வந்து முட்டை எடுத்துக்கிற மாட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து காய்கறி தான் வந்து கொடுப்பேன் சோறுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க இல்லாட்டி அது கூட வந்து சாப்பிட மாட்டாங்க ஃபுல்லாக காய மட்டும் சாப்பிட்டுட்டு ஸ்டொமக்கை வந்து ஃபில் பண்ணிக்கிடுவாங்க அதனால அவங்களுக்காண்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து ஃபுல்லாக வந்து அவுச்சாச்சு எதுவுமே கட் பண்ணாமல் வந்து அவிச்சிருக்கேன் ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸ் கிட்டே வச்சுட்டு அவுச்சி எடுத்துட்டு அதோட வந்து கட் பண்ணி பீஸ் போட்டுட்டு கொஞ்சோட வந்து ஆயில் அதோட கடுகு கருவேப்பில் இந்த உருளைக்கிழங்கையும் போட்டு சால்ட் உப்பு இருக்குது பார்த்தீங்களா அதையுமே வந்து மேலே நல்லா தூவி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயிலேயே போட்டு ஃப்ரை பண்ணணும் சிம்மில் வந்து போட்டுக்கோங்க அப்படியே வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி வந்து பண்ணிக்கோங்க ஃபைனலாக வந்து மிளகு சீரப்புடி இருக்குது பார்த்தீங்களா அதை தான் வந்து போட்டுவிட்டு போட்டுவிட்டு இறக்குனோம்னா பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா உரப்பு வந்து கம்மியாக வந்து இருக்கும் விரும்பியும் வந்து சாப்பிடுவாங்க ஸோ பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் தயிர் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு சூப்பர் காம்பினேஷன் பிள்ளைகளுக்குமே வந்து சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் மாமா பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலில் வாசலில் வந்து நோம்பு கஞ்சி வாங்கிட்டு வந்திருந்தாங்க கொஞ்சம் மட்டும் வீட்டுக்கு எடுத்து வச்சிட்டு மீதியை ஃபுல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து கொடுத்தாச்சு அதோட வந்து ரோஸ் மில்க் வந்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன் ரோஸ் மில்க்குக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு சக்கரை அதோட ரோஸ் மில்க் எசன்ஸ் அடுத்து பால் கெட்டியான பால் எடுத்து வந்து ரோஸ் மில்க் வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா பாதாம் பிசின்னு சப்ஜாவதெல்லாம் தண்ணியில் ஊற வச்சதுனால இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா ரோஸ் மில்க் வந்து தண்ணியாக போயிடும் அதனால் பால் வந்து கொஞ்சம் கொலை கொலன்னு வந்து எடுத்துக்கோங்க அது ஃபுல்லாமே வந்து மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன் அன்னைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரோஸ் மில்க் வந்து தண்ணி ஆகிடுச்சி ஏன்னா சப்ஜா விதையை வந்து தண்ணி வந்து அதிகமாக ஊற வச்சுட்டு அதனால கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு நாளிலேருந்து வந்து கரெக்டாக வந்து பண்ணணும் சைட் பை சைடாக பார்த்தீங்கன்னா புளி குழம்பும் வந்து வச்சிட்டேன் பார்த்தீ நோம்பு திறந்துட்டுலாம் வந்து குழம்புலாம் வந்து வைக்க மாட்டேன் அதுக்கு முன்னாடியே வந்து பண்ணி வச்சுருவேன் ஏன்னா நோம்பு திறந்துட்டு வந்து தொழுகணும் ஓதணும் இதில் வந்து டைம் போயிடும் நம்ம அப்போ உட்காந்துட்டு வந்து குழம்புலாம் வந்து வைக்க முடியாது அதனால நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்னென்ன வந்து சகருக்கு செய்யணுமோ அதெல்லாம் வந்து செஞ்சிருவேன் அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து சூடு பண்ணிக்கிறது அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து எப்பயுமே வந்து பண்ணுவேன் அப்போ தான் நம்மளுக்குமே கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கும் நோம்பு திறந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நம்மளுக்கு டயர்டாயிரும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கூல்ட் வந்து அதிகமாக வந்து குடிப்போம் அதனால ஜூஸ் ஐட்டம் தான் வந்து அதிகமாகவே வந்து கலந்து வச்சிருந்தேன் பக்கத்து வீட்டில் ஒரு பையனுக்கு வந்து பர்த்டே அதனால அவங்களுமே வந்து பிளாக் கேக் சாக்லேட் கேசரி மிக்சர் இதெல்லாம் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க அதையுமே வச்சு நோம்பையுமே வந்து திறந்து முடிச்சாச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு பிளாக்ல பார்க்கலாம் நாளையிலேருந்து வந்து இஃப்தா ரெசிபீஸ்லாம் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து போடுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்